நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த முடிக்கண்டநல்லூர் கொள்ளிடம் ஆற்றில் அனுமதியின்றி செயல்படும் மணல் குவாரி தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை தாலுகா முடிக்கண்டநல்லூர் கொள்ளிடம் ஆற்றில் அரசு விதிமுறையை பின்பற்றாமல் பொதுப்பணித்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மணல் குவாரியை தடை செய்ய வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மார்ச் 13ஆம் தேதி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் முடிக்கண்டநல்லூர் கொள்ளிடம் ஆற்றில் ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்து நாகை மாவட்டத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக மணல் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பகுதியில் இருக்கக்கூடிய மணலை எல்லாம் சுரண்டி அள்ளி கொண்டு வந்து விற்கின்ற வேலையிலே அரசு ஈடுபட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இயங்கக்கூடிய கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட கிணறுகளுக்கான நீர் ஆதாரங்கள் அந்த பகுதியில் இருக்கின்றன. அதை நம்பி ஏறக்குறைய 13 லட்சம் மக்களுக்கு மேல் அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் போர்க்கால அடிப்படையிலே அந்த பகுதியிலிருந்து மணல் குவாரிகளை ரத்து செய்துவிட்டு கடக்கம் அல்லது ராஜசூரியன்பேட்டை போன்ற பகுதிகளிலே உடனடியாக மணல் குவாரி மாற்றி அமைத்து தர வேண்டும்.